கட்டியிருக்குல்ல, அது எதுக்குன்னா அது உயிரோடு இருக்குது. இல்லை இப்படி பிடிக்கலாம் முடியாது. நான் இப்போ இதை உடைச்சிட்டேன்றதுனால பிடிக்க முடியுது. இது பாருங்க, அதனால் இந்த கயிறு அப்படி பிடிச்சிட்டு முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி துறக்கணும், இல்லைன்னா கையை பிடிச்சிரும். தெரியுதா? கையை அப்படி பிடிச்சிரும், பிடிச்சி கடிச்சிரும். அதனால முதல்ல இந்த உடம்புல அடிச்சிருங்க, கத்தியில் இப்படி அடிச்சிருங்க. அடிச்சிட்டா கொஞ்சம் அதுக்கு மயக்கம் வந்துடும். அப்புறம் பொறுமையாக இந்த கொடுக்கு கிட்ட கையை வச்சிடாதீங்க, இதை வச்சிங்கன்னா கையை பிடிச்சிக்கும், அவ்வளோதான். அப்புறம் எடுக்க முடியாது. இது இது இப்போ இது பண்ணோடனே இந்த அடித்த உடனே கொஞ்சம் மயங்கிருச்சு, அதுக்கப்புறம் தான் இதை எடுக்கிறேன் நான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்படி முதல்ல சொன்ன மாதிரி வேணும்னா இந்த கொடுக்க வச்சுக்கலாம், வேண்டாம்னா அப்படியே போட்டுருலாம். எங்களுக்கு இது தேவையில்லைன்றதுனால இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டில் முனையில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுகிட்டு அப்புறம் குக் பண்ணலாம். அவ்வளோதான். இது சின்ன கொடுக்குன்றதுனால இதுலேயே இருக்கலாம். ஓகேப்பா?